ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளாக டேஸ்டியான ஆட்டுக்கறி செமி கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த கிரேவி பரோட்டா ரைஸ் கூட சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் நான் ஒரு இரும்பு கடாய் எடுத்திருக்கேன் அதில் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க என்ன நல்லா ஹீட் ஆனதும் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்திக்கலாம் ரெண்டுமே நல்லா கலர் மாதிரி பொரியணும் முடிஞ்ச வர எப்போ நான்வெஜ் பண்ணாலும் இரும்பு பாத்திரத்தில் பண்ணுங்கள் அதில் பண்ணும்போது டேஸ்ட்டு கலர் ரெண்டுமே அட்டகாசமாக இருக்கும் கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ இது கூட ரெண்டு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்குனது சேர்த்திக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் கலர் நல்லா ப்ரௌனாக மாறிடுச்சு இப்போ இது கூட ரெண்டு வரமிளகா கிள்ளி சேர்த்திக்கலாம் இது கூடவே ஒன்று இல்லை ரெண்டு கொத்து கறிவேப்பிலை சேர்த்திக்கலாம் நல்லா கலந்து விட்டு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கோங்க கறிவேப்பிலை நல்லா சுருங்கி வரும் அந்த டைம் நம்ம ஒரு அரை கிலோ மட்டன் சேர்த்திக்கலாம் எப்பயுமே கறியை சுத்தம் பண்ணுறதுக்கு முன்னாடி மஞ்சள் உப்பு தண்ணியில் பத்து நிமிஷம் ஊற விட்டுவிட்டு அதுக்கப்புறம் அலசுங்க மட்டனில் கொழுப்பு கறி இருக்கும் அது வேணான்னா ஒரு சின்ன கடாயில் பீசஸ் மட்டும் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்குங்க கொழுப்பு எல்லாமே தனியாக வந்துடும் அதுக்கப்புறம் வடிகட்டிட்டு அந்த பீஸை சேர்த்திக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு ஸ்பூன் சேர்த்திக்கோங்க நான் இன்றைக்கி காட்டை மறந்துவிட்டேன் ஒன்றா கலந்து விட்டுட்டு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க அடுத்து நீல பாக்கில் நறுக்கின தக்காளி மூணு சேர்த்திக்கலாம் அடுத்து அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் நாலு டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச மட்டன் மிளகாய் தூள் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் கல்லுப்பு எல்லாம் சேர்த்திக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து கலந்து விட்டுருங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேணால் ஒரு மூணு இல்லை நாலு நிமிஷம் நல்லா வதக்குங்க அடிப்பிடிக்காமல் அப்பப்போ கிளறிக்கோங்க இதே கிரேவி நீங்கள் குக்கரில் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா மசாலா சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் இதே கிரேவி குக்கர்னால் ஒன்னே கால் கப் தண்ணி ஊற்றினா போதும் நான் ரெண்டு கப் தண்ணி சேர்க்குறேன் ஒரு கப்புங்கிறது தோராயமாக டூ ஃபிஃப்டி எம்எல் வரும் தண்ணி சேர்த்ததும் நல்லா கலந்து விட்டுருங்க உப்பு காரம் எல்லாம் ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு நம்ம தட்டு போட்டு மூட வச்சு வேக விட்டுறலாம் ஒரு இருபது நிமிஷம் நல்லா வேக விடணும் இதே குக்கர்னால் ஆறு விசில் விடுங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் அடிப்பிடிக்காமல் இருக்க ஒரு வாட்டி கிளறிக்கிறேன் இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் கறி வெந்திருச்சான்னு செக் பண்ணிவிட்டு நான் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்திக்கிறேன் மிளகுத்தூளோட பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா வேக விடுங்க அவ்வளோதாங்க சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடுச்சு இதே கிரேவியை கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சுக்கா மாதிரி ரெடி ரெடியாயிரும் கடைசியாக கொத்தமல்லி தலை தூவி இறக்கிடலாம் இதே கிரேவியை சமைச்சு பரோட்டா கூட வச்சு சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இதில் சேர்த்துருக்க மட்டன் மிளகாய் தூள் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் தனியாக இன்னொரு வீடியோ போடுறேன் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் வேணும்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ